எந்தெந்த சமயத்தை பின்பற்றுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியும் பரஸ்பரம் நாங்கள் பல்வேறு சமய உலகங்களில் போய் சாப்பிட்றோம், கொண்டாடுறோம், வாரம் போகிறோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆபத்து வந்தது என்றால், நாங்கள் எங்களிலிருந்து தோங்கலாம், தமிழர் மத்தியிலே அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் தமிழ் பயங்கரவாதத்துக்குள்ள போகிட்டோம், சிங்கள பயங்கரவாதத்தை எதிர்த்து தொடக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், தமிழ் பயங்கரவாதத்துக்கு வந்தோம். அது ஒரு அடிப்படைவாதம் தான். நான் அதில் தலை தெளிவாக இருக்கே இல்லை. நாங்கள் ஆயுதம் தூக்கிலும் சரி, நியாயப்பாடு இருந்தது. ஆனால் தூக்கி நாயத்தை என்ன செய்தோம், நாலு பக்கம் திருப்பினோம். எங்களுக்கு வந்த அடிப்படைவாதத்தில் நாங்கள் எங்களை பிடிக்க வேண்டிய தெரிவித்து ஓரளவுக்கு விடுத்து கொண்டாலும் இன்னும் வந்து ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. மற்ற பக்கத்தில் பார்த்தா முஸ்லீம்கள் என்ன செய்தாங்க வேண்டாம், நியாயப்படுத்தாட்டம் சொல்ல வேணும். அழகான முறையில் ஏற்பாடுகள் ஆனந்தமாக இருந்தோம். இங்கே கிழக்கு எல்லாம் பூவும் புட்டும் மகம் உண்டது மாதிரி வாழ்ந்தோடுந்த தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் எல்லாம் இந்த அரேபிய மயமாக்கம் என்ற அடிப்படை வந்தவுடனே அங்கே வட மோசமான அடிப்படை வாதம். அது காசு இவங்க மாதிரி பணம் அங்கே விளையாட தோங்கி இன்றைக்கு பார்த்தா கிழக்கில் கால கிராமங்கள் எல்லாம் அரேபிய நகரங்களாக மாறிடுச்சு. தமிழ் முஸ்லீம் கிராமமாக இல்லாமல் ஒரு பக்கம் அவர்கள் தமிழ்களை கிடந்து வதவிட விரும்பாமலோ என்னவோ இன்னொரு பக்கத்தில் சிங்களத்துக்களை படிக்க வைக்கிட்டாங்க. ஆனால் சிங்களத்தில் படிக்க போய் சிங்கள முஸ்லீமாக மாறதுக்கான வாய்ப்பு இந்த சிங்கள பௌத்த அரசாங்கத்துக்களை கடைசியாக நடக்க போகிறது. அவர்களுக்கு அடையாளம் தமிழ் முஸ்லீம் தான், அது அது தருக்கையில். ஆனால் அவங்க இன்றைக்கு அது என்ன நடந்தது என்றால், இந்த காசில் வாங்கி அபிவிருத்தி என்ற அடிப்படையில் கல்வி ரீதியாக முன்னறி மாறாங்க, அது நல்ல விஷயம். ஆனால் மற்ற பக்கத்தால் மத அடிப்படைவாதிகளை போய் இன்றைக்கு இலங்கையே உடைக்கிற அளவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. அது நாங்கள் நினைக்கிறோம் ஒட்டுமொத்தமான முஸ்லீம் சமூகம் ஆதரவு இல்லாமல் இல்லை, வெளியில் சொல்லலாம். இன்றைக்கு வெளியில் வந்து எல்லாரும் ஆக ஆகும்னு சொல்லலாம். எப்படி நாங்கள் எங்களோட ஆயுத போராட்டத்துக்கு மறைமுகமான ஆதரவை கொடுத்து வந்திருந்த சாதாரண மக்கள் கூட, அதே மாதிரி அது நீங்கள் உள்நாட்டு சக்தியின் பின்னணியாக இருந்தாலும் கூட, இந்த இன்றைக்கக்கூடிய முஸ்லீம் அடிப்படைவாதம் நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் மௌனமாக இருக்கு. அது இன்றைக்கு அது கலவரமாக மாறைக்க ஐயோ குய்யோ முறையோன்னு கத்துறாங்க. அது எதிர்க்க வேண்டிய தேவை உங்களை எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நடைமுறையில் இதே ரீதியாக எல்லாருமே அடிப்படைவாதத்தில் போயிட்டாங்க. இது அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களோட இந்து சமத்துக்கு வந்தால் நீங்கள் சொல்லிட்டீங்க, சொல்ல இருந்த முடியாத நீங்கள் சொல்லிட்டீங்க. தேவையில்லாத ஒரு சூழல் நீங்கள் இங்கே மனவங்கள சஜியானவர்களாக கொண்டு வரப்படும் பேரை சொல்ல சொல்ல சொல்லணும். சொல்லாட்டி நச்சுக்கிறது எங்களுக்கு ஆபத்து. நாங்கள் இந்துக்கள் உண்மையில நல்ல லிபரலாக இல்லாத இல்லாத அக்கியமாக மாறுறோம். இன்றைக்கு இஸ்ரேசன் கிறிஸ்தவர்கள் தலைமையில் இந்த தமிழ் அரசியல் நல்லா போயிருந்தது. இந்துக்கள் பெரும்பான்மையான அரசியல் இங்கே அழகாக போய் கொண்டிருந்தது. அதையே உடைக்கிற மாதிரியான நிலைமையில் மாறிக்கொண்டது. தேவையில்லாமல் சிவலிங்கங்களை கண்டெடுத்து வைக்கிறது. சிவலிங்கத்துக்கு உள்ள புனிதமே போய் சிவசேனான்னு தேவையில்லா பேரை வடக்கில் நிறக்கமாக வச்சுக்கிறோம். எங்களை சமயம் எங்களை இந்த சமயம் யாப்பன சமயம் சொல்லிட்டு போங்கோ இந்த வாக்கு நல்லத்தில் போய் கொண்டிருக்கு. நாங்கள் தேவையில்லாமல் இன்னொரு மத அடிப்படை பார்த்து வாக்க பார்க்கலாம். நாளைக்கு நாளைக்கே குடியளவு யாப்பனை வடக்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் குடியளவு அதுக்கு பின்னால் போக மாட்டாங்க. நம்ம என்றால் நாங்கள் நவீன கல்வியோடு சேர்ந்து எங்களை பாரம்பரிய உரிமைகளை பார்த்துக்கொண்டு ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்க்கான போக்கு தான் எங்கள் அரசியலையும் கொண்டு போகணும், எங்களோட வாழ்க்கையும் கொண்டு போகணும். இந்த அடிப்படைவாதங்களை உண்மையில துளைக்கும். அது அடிப்படைவாதம்னு சொல்கிறது ஒரு வேல்யூஸ் ஒரு பாரம்பரியங்களை பேணுதல். அது எங்களுக்கு 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 ஜீன்ஸில் இருக்கிறபடியாக எங்களுக்கு தவிர்க்க முடியாத மாதிரி எங்களுக்கு அனுசரணையாக இருக்குது. எங்களுக்கு இன்பது தருது என்ற அடிப்படையில் மட்டும் நாங்கள் அதை பண்ணிக்கொள்ளலாம். கோவிலில் மணி அடித்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் கேடு பழகி அக்கெண்டதை கூட ஒன்று விட வேண்டும்னு சொல்லிடு. ஆனால் அந்த மணி அடிக்கிற எனக்கு வா சந்தோஷத்தை மற்றவங்க சொல்ல நீங்கள் நீங்கள் இதை பரவ பின்பற்றி சொல்லி நாங்கள் அதிகாரம் செலுத்தக்கூடாது. அதை அதிகார சக்தியோட கையில் வர ஒரு ஆயுதமாக மாறக்கூடாதுன்றது அதில் தெளிவாக இருக்கும். இதை நாங்கள் இன்றைய சந்ததிக்கு இதுதான் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த சந்ததிக்கு இந்த தமிழ் பயங்கரவாதத்தில் நாங்கள் ஓரளவுக்கு விடுபட்டு வந்துட்டோம். ஜனநாயக அரசியலுக்கு இப்போ கொடுக்கும் சிங்களத்திலே கூட இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக அரசியல் நோக்கி நாங்கள் நடத்துகிற நீட்டி தான் இந்த இலங்கையில் நாங்கள் வாழ முடியும். அது முஸ்லீம்கள் பின்னால் வரவோம். முஸ்லீம்கள் தங்களுக்கு ஏற்ற முறையில் ஒரு அரேபிய முஸ்லீம் இலங்கையை கொஞ்சம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பை கனவு காணக்கூடாது. எப்படி நாங்கள் தமிழினம் எங்களுக்கு விருப்பமாக இருந்தாலும் இலங்கையில் அது நாங்கள் கனவு காணக்கூடாது. இலங்கைன்றது எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு நாடாக நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு விளையாட்டு ரீதியாக தமிழ் அரசு இருந்தேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது இன்றைக்கு நவீன முறையில் ஒரு ஒரு கண்டெய்ன்மெண்ட் சிஸ்டத்துக்கு நாங்கள் போக வேண்டிய தேவை இருக்குது. அது பெரிய ஏற்கனவே அது குஜராக தொடங்கப்பட்டுக்கிறேன் நடந்து கொண்டிருக்கிறேன்னா அது வைக்கிறாங்க. அதுமாதிரி நாங்கள் பயணிப்போம். அதுக்கு அப்பால் எந்த அடிப்படை வாதத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த இந்த சிங்கள வட்டங்கள் இந்த படிப்பு வட்டங்கள் அதைத்தான் முன்னிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாத்தையும் ஒரு
அது இல்லையென்று சொல்லி எல்லாத்தையும் ஒரு கொண்டு வருகிறார்கள் இல்லை. அப்போ நாங்கள் இதில் என்ன முக்கியம் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் இந்த தன்மைத்துவத்தை அங்கீகரித்து அதை பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய மாதிரியான தரப்புகள் இன்றைய சூழ்நிலையில் எங்களுடைய குரல்கள் முக்கியமாக வெளியில் கேட்கப்பட வேணும். அதான் முக்கியம். இந்த குரல்களை வந்து மற்ற இந்த அடிப்படைவாத சக்திகளோ அல்லது எல்லாத்தையும் ஒருமைப்படுத்துகின்ற சக்திகள் எங்களை குரல்களை நசுக்கி அவர்கள் மேலே வாரதை நாங்கள் அனுமதிக்க கூடாதுன்னு அதுக்கான ஒரு முக்கியமான வேலை திட்டத்தை நாங்கள் செய்வோம். அப்படி செய்தால் தான் எங்களை சமூகங்கள் வந்து எங்களை சமூகத்தில் இந்த இப்படியான அடிப்படைவாத சிந்தனைகள் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக மாறுறதை விடக்கூடாது. மெயின் ஸ்ட்ரீமாக இப்போவே மாறிக்கோ தெரியலை, கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது போல இருக்குது. ஆனால் அதை நாங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வாக செயற்பட்டு கலைத்தால் தான் அதை நாங்கள் மாற விடாமல் தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் மிக முக்கியம்.